ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமயம் சேனல். ஸோ குழந்தைங்களை காலையில் அழுவாமல் எழுப்புறது எப்படி, அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். நீங்கள் எல்லா அம்மா கிட்டயோ இல்லை அப்பா கிட்டயோ கேட்டீங்கன்னா, என்ன உலகத்தில் எந்த வேலை வேணா பண்ண சொல்லுங்க, ஆனால் காலையில் இவங்களை எழுப்புறது மட்டும் வேணாங்க. எழுந்துக்கும் போதே அழுதுகிட்டே எழுந்திருப்பாங்க, என்னோட கம்ப்ளீட் மூட் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்றவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ நீங்க ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்க குழந்தைய நீங்க அழுவாம எழுப்பிடலாம். சோ அந்த 20 மினிட்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் இமயம் சேனல். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், குழந்தைங்களை எழுப்புறது வந்து ரொம்பவுமே டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒரு 20 மினிட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுங்க, கண்டிப்பா இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா அச்சீவ் பண்ணிடலாம். தினமுமே 20 மினிட்ஸ்னா ரொம்ப பெரிய டைம் ஆச்சுங்க. எல்லா நாளும் நான் இதே பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு மற்ற வேலைகளும் இருக்குல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், கண்டிப்பாங்க. ஒரு சில விஷயத்த வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகலாம். அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி 10 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க ஒரு குரல் கொடுத்தீங்கனாலே போதும் எழுந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களை, ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களை நீங்க கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவை. நீங்க கொஞ்சம் பொறுமையாதான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, உங்களோட ஹெல்ப் இல்லாம அவங்களால லைஃப ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ இனிஷியலா அவங்களுக்கு நீங்க ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சோ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பாப்போம். நான் இங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ, எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் இல்ல ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணி அண்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்க ரூம்ல தூங்குறது எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா ஆன் பண்ணி விட்டுடுங்க. இப்ப நீங்க ஒரு குழந்தை 6:30 இல்ல 7:00 எழுந்திருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே அந்த லைட் ஆன் பண்ணிடுங்க. லைட் ஆன் பண்ண உடனே சீக்கிரமா எழுந்துரு, சீக்கிரமா எழுந்து கிளம்பு அப்படின்னு கத்தாதீங்க. எழுந்துரு எழுந்துருன்னு அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் கழிச்சு கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை போட்டு விடுங்க. எல்லா குழந்தைகளுமே, இப்ப இருக்க குழந்தைங்க யாரும் மெலடி சாங் எல்லாம் கேட்கறது கிடையாது. மேபி கேட்கலாம், பட் பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பீட் சாங் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சோ கண்டிப்பா ஒரு சாங் இல்ல ஒரு 2 சாங் நீங்க போட்டு விடுங்க. அந்த பாட்டை அவங்க கேட்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தூக்கத்துல இருந்து வெளியில வருவாங்க. ஒரு 20-30% அப்படி லைட்டா அவங்க வெளியில வந்துகிட்டே இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறமா உங்களோட கான்வர்சேஷனை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே நீங்க போய் அவங்க கிட்ட கத்தியோ இல்ல கூச்சல் போட்டோ நீங்க பேசும்போது கண்டிப்பா நீங்க சொல்றது எதுவுமே அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வந்து எரிச்சல்ல தான் இருப்பாங்க. சோ கண்டிப்பா அழறதான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், இதே தாங்க நீங்க ஃபாலோ பண்ண சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஒரு வார்ம் ஹக்கோ ஒரு கிஸ்ஸோ கொடுங்க. எதர் மாம் ஆர் டாட், யாரா இருந்தாலும் சரி, தினமுமே மாம் தான் எழுப்பணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஒரு நாள் டாடி, ஒரு நாள் மம்மி, அந்த மாதிரி நீங்களே மாத்தி மாத்தி அந்த குழந்தையை எழுப்புங்க. எழுப்பின உடனே கண்டிப்பா அந்த குழந்தைகிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, ஒரு கான்வர்சேஷனும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மம்மி ஆபீஸ்க்கு எந்த கலர் ட்ரெஸ் போட்டு போறது, இன்னைக்கு எந்த ஷூஸ் போடலாம், இல்லனா நெக்ஸ்ட் வீக் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் வாங்கலாம், அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு க்வெஸ்சன், அதை பத்தி நீங்க அவங்களை டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க வாயிலிருந்து 1-2 வார்த்தைய வர வைங்க. சோ அப்படி பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்லீப் மோட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. சோ இம்மிடியேட்டா அவங்கள தூக்கத்துல இருந்து எழுப்புறதுனால கண்டிப்பா நம்மளுக்கும் தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். ஏன்னா அவங்க அழுவும் போது அந்த குழந்தைக்கு அது கெடுதலோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தை அன்னைக்கு காலையில எழுந்து கத்தி அழும்போது அந்த பேரண்ட்ஸோட மூடு கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடுங்க. அண்ட் உங்க டேவே ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஸ்டார்ட் ஆகும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட பேசுங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா,
எய்தர் இப்போ நீங்கள் வந்து மம்மி வந்து குழந்தைய எழுப்புறீங்க அப்படின்னா டேடியை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும். என்னம்மா டேடி இன்னும் தூங்கிட்டே இருக்காரு, டேடி ஆஃபீஸ் போகணும் இல்லையா, டேடி பாப்பாவோட ஷூவெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா, டேடி பாப்பாவுக்கு காரெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, இது எதையுமே பண்ணாமல் படுத்துட்டு இருக்காரே, நீங்கள் போய் எழுப்பிடுங்க, டேடியை தூங்கத்துலேருந்து எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இப்போ டேடி எழுப்புறதா மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்ன மம்மி இன்னும் குக் பண்ணவே இல்லை, இன்னைக்கு பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை பண்ணி கொடுக்கணும் இல்லையா, இந்த மம்மியை இந்த மாதிரிலாம் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா விளையாட்டா அப்படி அவங்கள சொல்லி சீக்கிரம் போய் மம்மியை எழுப்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குற மாதிரியும் அவங்கள ஒரு மாஸ்டர் மாதிரியும் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் தான் இந்த ரெண்டு பேரையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எடுத்து கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடா பண்ணுவாங்க. அண்ட் மம்மியையோ டாடியோ வம்பு வலிக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா அதை அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை விடுங்க, பெரியவங்க நம்மளுக்கே வந்து காலையில எந்திரிக்கணும்ன்றது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் டாஸ்க் தான், பட் ஸ்டில் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா ஒரு சில நாள்ல பாத்தீங்கன்னா இதே வந்து அடுத்த நாள் ஆபீஸ்ல செலிப்ரேஷன் இருக்கு, ஏதாவது ஒரு எத்தனிக் டே இல்ல ஏதோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, கல்ச்சுரல்ஸ் டே அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாம நீங்களே நைட்டெல்லாம் பிளான் பண்ணி காலையில சீக்கிரமா எழுந்து பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பிடுவீங்க. பட் இதே ஏதோ ஒரு வீக்கெண்டோ இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னும் போது எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாத டே அப்படின்னா நீங்க அதை பத்தி ஒன்னும் பெருசா பாதர் பண்ண மாட்டீங்க. ஈவன் தோ 7 o'clock 8 o'clock ஆனாலும் நீங்க எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே படுத்துட்டே இருக்கலாம் தான் யோசிப்பீங்க. சோ அந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட நம்மளோட லைஃப்ல நம்ம தினக்குமே நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஏன்னா நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட கான்சியஸ் மைண்டு தான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கு வந்து எந்திரிக்கணும் அப்படின்ற எந்த விஷயமுமே தெரியாது. பட் சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே உங்க குழந்தைகிட்ட நல்லா அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில எழுந்து சும்மா லைட்டா அந்த விஷயத்த பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா போதும், உடனே அவங்க எழுந்துருவாங்க. சோ நீங்க அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த விஷயத்த அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய அந்த விஷயத்த நீங்க நல்லா அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இன்னைக்கு வந்து பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் என்னவோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோம். சோ அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்பயே எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு நீங்க ரொம்ப டூ மச்சா எக்ஸாஜரேட் பண்ணி எப்பயுமே கிஃப்ட் அண்ட் அவங்களுக்கு பிரைசஸ் அந்த மாதிரியே சொல்லியும் பழக்கப்படுத்தாதீங்க. டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு அஃபோர்டபிளா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில கிராஃப்ட் ஐட்டம் பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பேரட் மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு கிராஃப்ட் ஐட்டம் பண்ணலாம், ஒரு கலரிங் பண்ணலாம், அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்க திங்க் பண்ணி அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா நைட்டு அந்த விஷயத்த நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு காலையிலயும் அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்குள்ள நீங்க புகுத்தும் போது கண்டிப்பா அவங்க அந்த எக்ஸைட்மெண்டோடையும் ஹாப்பினஸோடையும் அண்ட் சியர்ஃபுல்னஸோடையும் இருப்பாங்க. அண்ட் அவங்கள எழுப்புறது ரொம்பவுமே ஈஸியான விஷயமா ஆயிடும். அண்ட் தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான டிப்ஸ், மோஸ்டா எல்லா பேரண்ட்ஸும் ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஹைட்ரேட் இட். நீங்க அந்த குழந்தைகிட்ட வந்து விளையாடணுங்க, சும்மா ஒரு கிச்சு கிச்சு மூட்டுறதோ இல்ல அவங்க வயத்துல போயிட்டு சும்மா இப்படி தட்டி விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த என்னோட பையன்கிட்ட வந்து ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணலாம், தினைக்குமே அவங்க ரெண்டு பேரும் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுவாங்க, அதுல என் ஹஸ்பண்ட் தோத்துருவாரு. சோ என் பையன் வந்துட்டு நான் இன்னைக்கு உங்களை ஜெயிச்சிடறேன், நான் உங்களை இன்னைக்கு ஜெயிச்சிடறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து உட்காந்து அவன் தூக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துருவான். அண்ட் என் ஹஸ்பண்டும் தினைக்கும் அவங்க கிட்ட தோத்து போகும்போது ரொம்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. சோ நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு
எனர்ஜியோட அந்த குழந்தை அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அந்த டேல அவங்க ரொம்பவுமே ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக இன்னுமே நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் இமயம் சேனல் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.